ஹலோ வியூவர்ஸ், ஆசஸ் ஜென்ஃபோன் 9 இந்த மாதிரியோட ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் டேட் இதை பற்றிலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு ஒரு மொபைலில் சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அது என்ன மொபைல், ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் இதை பற்றிலாம் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆசஸ் ஜென்ஃபோன் 9 இந்த மாதிரியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.9 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆமுலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல் கேமரா செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டில் சொல்கிறேன் செல்ஃபி கேமரா, டாப் லெஃப்ட் கார்னரில் பஞ்சுவல் கேமரா கொடுக்குறாங்க. ரியர் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 6-axis ஹைப்ரிட் கிம்பிள் கேமரா கொடுக்குறாங்க. இது ஸ்டெபிலைசேஷனுக்கு வேண்டி கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் ப்ரைமரி சென்சார் எத்தனை எம்பின்னு பார்த்தீங்கன்னா 50MPக்கான சோனி IMX766ங்கிற ப்ரைமரி சென்சார் கொடுக்குறாங்க. செகண்ட் கேமரா அல்ட்ரா வைடாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் எம்பி எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1 கொடுத்துட்றாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 4300mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னாலே இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் சார்ஜ், ஆனால் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இந்த மொபைலில் 4 கலர் ஆப்ஷனில் வருது. ஜென்ஃபோன் 9 இந்த மொபைல் கலர்ஸை சொல்லிடுறேன், ரெட், ஒயிட், ப்ளூ, பிளாக்ங்கிற 4 கலர் ஆப்ஷன். இந்த மொபைல் இந்தியாவில் என்ன நேமில் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவலில் தான் ஜென்ஃபோன் 9ங்கிற நேமில் வரும். இந்தியாவுக்கு வரப்போ ஆசஸ் 9Z நேமில் அறிமுகப்படுத்தலாம். இது எதனால் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஆசஸ் ஜென்ஃபோன் 8ங்கிற நேமில் குளோபல் லான்ச் பண்ணாங்க, ஆனால் அதே இந்தியாவுக்கு கொண்டு வரப்போ ஆசஸ் 8Z நேமில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் ரொம்ப மாதங்கள் கழித்து தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் ஆசஸ் ஜென்ஃபோன் 9 குளோபல் லான்ச் பண்ணுவாங்க. ஆசஸ் 9Z எல்லா ஸ்பெக்கும் ஒன்று தான், நேம் தான் மாற்றி இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டியாவது குளோபல் லான்ச் இருக்குன்னு கொஞ்ச நாள்லேயே லான்ச் பண்ணால் கரெக்ட். கம்பெனி தரப்புலேருந்து இந்த மொபைல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட லான்ச் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா July 28 இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆனால் அஃபீஷியலாக எந்த வெப்சைட்லேயும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ இந்த மொபைலை நாளைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலில் பாப்புலரான 3 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 5 வீடியோ இருக்குது. என்னென்ன மொபைலுங்கிற நேமையும் மென்ஷன் பண்ணி தான் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதனால் அந்த மொபைலோட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டெக் அப்டேட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இதை பற்றின அப்கமிங், அதாவது ப்ரைஸு, ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். டெய்லி 8 மணிக்கு பிலோ 5 மினிட்ஸ் தான் நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். பை வியூவர்ஸ்.